கோளைகள் என்பதா அல்லது குருட்டுத்தனமானவள் என்பதா? எப்படி சொல்வது? நீங்கள் வாசிக்க முடியும். நான் சொல்வது பிள்ளை என்றால், டெய்லி மிரர் உடைய தமிழ் இணையதளத்திலே ஜூலை 20ஆம் தேதி போடப்பட்டிருக்கிற அறிக்கையை பாருங்கள். அரசாங்கத்துக்கு ஆதரவாகவே எங்களுடைய கட்சி இருக்கிறது என்கிறார். அரசாங்கத்தின் பங்காளியாகவே நாங்கள் இருக்கிறோம் என்கிறார். இத்தனைக்கும் பிறகு தேர்தலில் இவர்களுக்கு கிடைக்கிற ஆசனங்கள் யாருக்கு பயன்பட போகிறது? அரசாங்கம் ஆட்சி அமைப்பதற்கு பயன்பட போகிறது. இவரால் என்ன பேரம் பேசல் செய்ய முடியும்? ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தில் அமைச்சர்கள், மத்திய அரசாங்கம் வழங்கியுள்ள பாதுகாப்பு, மத்திய அரசாங்கம் வழங்கியுள்ள வாகனங்கள், இதெல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி சுதந்திரமாக இவர்களால் மக்களுக்காக பேச முடியும்? சாதாரண பேச்சு நடையில் சொல்வார்கள், நக்குண்டான் அந்த நாவிழந்தான் சொல்வார்கள். அரசாங்கத்தில் ஏற்கனவே நக்குண்டு கிடக்கிறார்கள். எளிமையான வார்த்தையிலே சொன்னால், அரசாங்கத்தின் சுகபோகங்கள், அரசாங்கத்தின் பாதுகாப்பு, அரசாங்கத்தின் எல்லா விடயங்களையும் அனுபவித்துக் கொண்டு மக்களுக்கும் சுதந்திரமாக குரல் கொடுப்பார்கள் என்று நாம் நினைத்தால் அது நமது முட்டாள்தனம். சில தினங்களுக்கு முன்னர் பிரதியமைச்சர் பஷீர் சேவதாவர்கள் ஒரு அரசியல் சாகசம் புரிவதாக நினைத்துக் கொண்டு பிரதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். யாரும் கணக்கெடுக்கவில்லை. மக்கள் ஏன் கணக்கெடுக்க வேண்டும்? இவர் பதவியை பாரமடுத்த போது மக்களுக்கு ஏதாவது பிரயோசனம் இருந்திருந்தால் தானே இவர் பதவியை துறக்கிற போது மக்கள் கவலைப்பட வேண்டும். இந்த நாட்டின் அரசியலில் ஏதோ பெரிய பிரளயம் நடக்கப் போகுது என்பது போல இவர் பிரதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். செய்துவிட்டு மக்களுக்கு காரணம் சொல்கிறார், மக்களே தயவு செய்து அரசாங்கத்தை நான் முரண்பட்டதாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அரசாங்கத்தில் தான் இருக்கிறேன். இந்த அரசாங்கத்துடைய பதவியை வாகனத்தை வளங்களை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் செய்வது ஒரு பண்பல்ல, தர்மம் அல்ல, எனவே நாங்கள் அதனை ராஜினாமா செய்தோம். இப்போது சில கேள்விகளை அவரிடம் கேட்க வேண்டும். இந்த தர்மம் உங்களுடைய தலைவருக்கு கிடையாதா? அரசாங்கத்துடைய அமைச்சு பதவியை பயன்படுத்திக் கொண்டு, அரசாங்கத்துடைய வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற அந்த தர்மம் கட்சியில் ஏனைய உங்களுக்கு கிடையாதா? இரண்டாவது கேள்வி, அரசாங்கத்தின் வாகனம், அரசாங்கத்தின் பாதுகாப்பை பயன்படுத்தாமல் தேர்தல் செய்ய வேண்டும் என்றால் அது அத்தனையும் உங்களது அலுவலகத்திலே நிறுத்தி வைத்துவிட்டு சொந்தமாக உங்களது வாகனத்தில் வந்து பிரச்சாரம் செய்யலாம் தானே? இது யாரை ஏமாற்றுகிறார்கள்? யாரை இவர்கள் இந்த தேர்தலிலே பேக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள்? சகோதரர் பஷீர் சேவதாரோடு நான் ஒரு தனிப்பட்ட கலந்துரையாடலில் பேசிக் கொண்டிருந்த போது நடந்த ஒரு விஷயத்தையும், தர்மம் பற்றி அவர் சொன்ன வார்த்தைக்கும், நான் அவருக்கு சொன்ன ஒரு விளக்கத்தையும் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், 18வது திருத்த சட்டத்துக்கு நீங்கள் ஆதரவளித்தது மூலம் முஸ்லிம் சமூகத்துக்கு மாத்திரமல்ல முழு நாட்டுக்கும் பாரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டீர்கள். அந்த துரோகத்துக்கான ஒரு சின்ன பிராயச்சித்தம், முழு பிராயச்சித்தம் அல்ல, ஒரு சின்ன பிராயச்சித்தமாக குறைந்தபட்சம் இந்த மாகாண சபையாவது மக்களுக்கு சுதந்திரமான அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாத சிறுபான்மை மக்களின் முழு கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற ஒரு மாகாண சபையாக நீங்கள் உருவாக்கி அதற்கு முழு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அதுதான் உண்மையை சிறந்த விடயம், மக்களை பொறுத்தவரையில் மிகச் சிறந்த விடயம் அதுதான். மாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் அரசாங்கத்தில் இருப்பதோ அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதோ பொருத்தமானதல்ல. மாகாண சபை கிழக்கு மாகாண சபை மாத்திரமாவது வடகிழக்கு கிழக்கு சிறுபான்மை மக்கள் சுதந்திரமாக தமது கையில் வைத்திருந்து சுதந்திரமாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு சபையாக அமைய வேண்டும், அதுதான் சரியான தீர்வு என்று அவர் சொன்னார். அப்படியாயின் அதை செய்யலாம் தானே என்று நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், அரசாங்கத்தில், மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் அங்கம் வகித்துக் கொண்டு அதனை செய்வது தர்மமாகாதே என்றார். அப்போது அவருக்கு தர்மம் பற்றிய ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்து கொண்டு மக்களுக்காக மாகாண சபையில் சுதந்திரமாக இயங்குவது உங்களுக்கு தர்மம் இல்லை என்றால் பாராளுமன்ற தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியோடு போட்டி போட்டு மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் என வாக்குறுதி அளித்து வாக்குகளை பெற்று எம்பிக்களாகி
அக்கிதிசி கட்சி வழங்கிய தேசிய பட்டியல் எம்பியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு துரோகம் அழைத்துவிட்டு அரசாங்கத்தில் சேருவது உங்களுக்கு தர்மம் இல்லை, தர்ம பிரச்சனை இல்லை என்றால் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு மக்களுக்காக வெளியிலே வந்து சுதந்திரமாக இயங்குவதில் எந்த தர்ம பிரச்சனை இருக்கும் இருக்கிறது. அக்கிய கட்சியை பயன்படுத்தி அவருடைய நேஷனலிஸ்ட் அவர்களை பயன்படுத்தி எடுத்துக்கொண்ட வாக்கு இதெல்லாம் பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்களாகி மக்களுக்கு சொன்ன அந்த வாக்குறுதிகளையும் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு மத்திய அரசாங்கத்தோடு போய் குந்திக் கொண்டிருக்க முடியும் என்றால் ஏன் மக்களுக்காக வெளியே வந்து நீங்கள் இந்த மாகாண சபை சுதந்திரமாக அமைக்க முடியான்னு கேட்டபோது அவருக்கு அதற்கு பதில் அளிக்க முடியவில்லை. நமக்கு நமக்காக பேசுகிற சந்தர்ப்பம் வருகிற வேளையில் எல்லாம் இவர்கள் எப்படி தம சொந்த தேவைக்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று நான் கடந்த பொதுக்கூட்டத்திலும் சொன்னேன். 18வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அந்த அதிமுக்கிய வரலாற்று சந்தர்ப்பம் வந்தபோது அதை இவர்கள் எதற்கு பயன்படுத்தினார்கள் தெரியுமா? தலைவருக்கு ஒரு அமைச்சர், தவிசாளருக்கு ஒரு பிரதி அமைச்சர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கு ஒரு பிராடோ வாகனம், 5 மேலதிக போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு, இதுதான் அவர்களுக்கு கிடைத்த அவர்களுடைய பேரம்பேசல். நான் கடந்த கூட்டத்திலும் சொன்னேன், இதை நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நான் இப்போதும் இதனை மிக பொறுப்புணர்ச்சியோடு இந்த சபையிலே சொல்லுகிறோம், இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் நான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, தலைவர் ஹக்கீம் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று 18வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளிக்கின்ற அந்த அநியாயத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் தனிப்பட்ட முறையில் சொன்னேன். அதற்கு சாட்சியாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கியமான உழவர் உலமா சாட்சியாக இருக்கிறார், அவரும் பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த நியாயங்களை தலைவர் ஹக்கீம் ஏற்றுக்கொண்டார். ஆனால் கட்சியை பாதுகாப்பதற்காக நான் அரசாங்கத்தோடு சேர்கிறேன் என்றுதான் அவர் சொன்னார். பாவம், சமூகத்தை பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி இப்போது கட்சியை பாதுகாப்பதற்காக சமூகம் பணையம் வைக்கப்படுகிறது. இப்படித்தான் நமக்காக பேச வேண்டிய தருணங்களில் எல்லாம் இவர்கள் நம்மை விற்று தமது சொந்த தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மத்திய அரசாங்கத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து கொண்ட போது இப்போது இங்கே கிழக்கு மாகாண சபையில் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியோடு போட்டி போட்டு எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை. மத்திய அரசாங்கத்தில் நமது கட்சி ஆளுங்கட்சி, அப்படி என்றால் கிழக்கு மாகாண சபையில் நாம் எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா என்கிற பிரச்சனை. இப்போது அரசாங்கத்தோடு பேசுகிறார்கள், பேசி அரசாங்கத்துக்கு அவர்கள் கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். நீங்கள் ஆச்சரியப்படலாம், மக்களுக்கான கோரிக்கைகளையாவது இவர்கள் வைத்திருப்பார்கள் ஆச்சரியப்படலாம். என்ன கோரிக்கை தெரியுமா? நான் சொல்வதற்கு ஆதாரம் மாகாண சபையினுடைய ஹேண்ட்சாட் பதிவுகளில் ஊடகங்களில் இருக்கிறது, நீங்கள் புரட்டி பார்க்கலாம். மாகாண சபையில் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் இருக்கலாம் நினைக்கிறேன், பத்தி எனக்கு தெரியாது இருக்கிறது. அந்த சம்பளத்துக்கு மேலதிகமாக அரசாங்கம் தனக்கு ஆதரவளிக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் இன்னும் ஒரு 30,000 40,000 மேலதிக கொடுப்பனவை கொடுத்து வந்தது அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாம். இப்போது நாம் மத்திய அரசில் அரசாங்கத்தில் பங்காளியாகிவிட்டோம், எனவே மக்களது பிரச்சனைகளில் ஏதாவது பேசி தீர்த்தெடுப்போம் என்று யோசிக்க வேண்டிய இந்த மாகாண சபை உறுப்பினர்கள் எல்லோருமாக சேர்ந்து அரசாங்கத்துக்கு வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு 40,000 கொடுக்கிறீர்கள், அது எங்களுக்கும் தந்தால் என்ன? இவர்களது கோரிக்கை. சமூகத்துக்காக பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் வருகிற போது எப்படி இவர்கள் அதை தமக்கு தமது வருமானத்துக்கும் தமது வாய்ப்புக்கும் பயன்படுத்தி இதெல்லாம் உங்களிடம் வந்து சொல்ல மாட்டார்கள். மாகாண சபை உறுப்பினராக இருந்த முபீன் அவர்களிடம் நீங்கள் வீதியிலே நிறுத்தி கேட்க வேண்டும், இப்படி நடந்ததா இல்லையா? அரசாங்கம் பெர்மிட் தந்து காசு வித்து எடுத்தீர்களா இல்லையா? ஆளுங்கட்சி உறுப்பினர்களா மாறிய பிறகு தமக்கு வந்த கொடுப்பன வேண்டும் என்று அரசாங்கத்திடம் போராடினார்களா இல்லையா? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை வென்று கொடுத்தீர்களா இல்லையா என்று நாம் கேட்க வேண்டும். இந்த ஏன் நான் இந்த விடயத்தை நான் பேசுகிறேன் என்றால் தேர்தல் காலத்தில் ஏராளமான தகவல்கள் நமக்கு வருகிறது. இதில் 90% தகவல்கள் பொய், கட்டுக்கதை. எப்படி?
நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பணம் வாங்கியது என்ற பிரதியம் ஜிஸ்புல்லாவின் ஒரு பொய். நாம் ஜும்மாவிலே அழைத்து பகிரங்க சத்தியத்தை கூப்பிட்டு அவரை பொய்யன் என்பதை நிரூபித்தோம். வெட்டுப்புள்ளி என்கின்ற ஒன்று இருக்கிறது என்கின்ற பொய். மாகாண சபையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஆசனம் எடுக்க வேண்டும் என்றால் 20,000 மேல் வாக்குகளை எடுக்க வேண்டும் என்கின்ற பொய். இப்போது நான் காங்கேரோடைக்கு சென்றிருந்த போது அங்கே சொன்னார்கள், நேற்று அங்கே வந்த பிரதியமைச்சர் அந்த காங்கேரோட மக்களுக்கு சொல்லியிருக்கிறார், காத்தான்குடியில் 1,600 வாக்குகளை எடுத்துத்தான் இவர்கள் 2 ஆசனம் பெற்றார்கள் என்று அந்த மக்களுக்கு ஒரு பொய். இப்படி தேர்தல் மேடைகளில் மக்களுக்கு ஏராளமான பொய்களும் மக்களை குழப்புகிற கட்டுக்கதைகளும் தான் பேசப்படுகிறது. எனவேதான் உண்மையான இது போன்ற வரலாற்று ஆதாரபூர்வமான விஷயங்களை மக்களோடு பேச வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் அப்பாவிகள், பெரும்பாலான மக்கள் அப்பாவித்தனமாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்பாவித்தனத்தை நமது அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது, நல் உபதேசம் செய்ய வேண்டியது, ஆதாரபூர்வமான தகவல்களை கொடுக்க வேண்டியது நமது கடமை. எனவேதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னர் கல்முனையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய வேட்பாளர்கள் பைஅத் செய்தார்கள், சத்திய பிரமாணம் செய்தார்கள் என்ற ஒரு தகவல். நாங்கள் எல்லாம் புல்லரித்து போனோம். ஆகா, இந்த கட்சி இப்போதாவது திருந்தி மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று, மக்களின் மூலமாக கிடைக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய மாட்டோம் என்று, அரசியலை தொழிலாக செய்ய மாட்டோம் என்று, அரசியலை அரசியல் பதவிக்காக சமூகத்தின் உரிமைகளை விற்று உழைப்பு நடத்த மாட்டோம் என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்தது போல ஒரு சத்திய பிரமாணத்தை செய்கிறது என்று நாம் சந்தோஷப்பட்டோம். ஆனால் பிறகு நமக்கு தகவல் கிடைத்தது, அது கட்சி மாற மாட்டோம் என்கின்ற சத்திய பிரமாணம். என்ன கேவலமான நிலையில் இந்த கட்சிகள் இருக்கிறது. வேட்பாளர் என்பவன் யார்? ஒரு கட்சிக்கு மிகவும் விசுவாசமான, கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட, கட்சிக்காக எல்லா கஷ்ட நஷ்டங்களில் உழைக்கக்கூடிய ஒருவன் தான் வேட்பாளனாக வர வேண்டும். நாம் குடும்பத்திலே ஒரு பொறுப்புள்ள விஷயத்துக்கு, ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகள் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். குடும்பத்துக்கு பொறுப்புள்ள ஒரு விடயத்தை மிக அக்கறையுடன், நம்பிக்கையுடன், விசுவாசத்துடன் செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை யாரிடம் கொடுப்போம்? இருக்கிற பிள்ளைகளில், 5 பிள்ளைகளில் மிகவும் பொறுப்புணர்ச்சி உள்ளவன், மிகவும் அல்லாஹ்வுக்கு பயந்தவன், மிகவும் குடும்பத்தை கண் மேலாக மதிப்பவன் என்கின்ற அவனுக்குத்தான் கொடுப்போம். அதுதான் நடைமுறை. ஆனால் இப்போது கட்சிக்குள் தேர்தலுக்காக அவசரமாக ஆட்களை சேர்த்து கட்சி மாறியவன், காட்டி கொடுத்தவன், துரோகம் செய்தவன், கட்சியினுடைய சொத்துக்களை திருடிக்கொண்டு ஓட முற்பட்டவன் என்கின்ற எல்லாரையும் கட்சியில் வைத்துக் கொண்டு இப்போது 8 திகதிக்கு பிறகு இவன் எங்கிருப்பான் என்கிற பயம் கட்சி தலைமைத்துவத்துக்கு. இவன் எங்கு போயிருவான் என்கிற பயம் நீங்கள் பார்க்கலாம். அக்கறை பற்றிலே இருக்கிற ஒரு வேட்பாளர் முஸ்லிம் காங்கிரஸை அழித்தொழிப்பதற்காக வரிந்து கட்டிக்கொண்டு ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால் வரை பாடுபட்டவர், முஸ்லிம் காங்கிரசுக்கு மீது நடத்திய அத்தனை வன்முறைகளுக்கும் பக்கபலமாக இருந்தவர். இப்போது அவர் முஸ்லிம் காங்கிரசுடைய போராளி. கிண்டியாவிலே அந்த கட்சிக்கு எதிராக பயங்கரமான அநியாயங்களை செய்த, எந்த வகையிலும் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லாத ஒருவர் ஒரு வேட்பாளர். மட்டக்களப்பிலே கட்சியினுடைய சொத்து பத்துக்களை திருடி கட்சியினுடைய தலைமை காரியாலயத்தை கள்ள உறுதி எடுத்து தனது பேருக்கு மாற்றி திருட்டுத்தனம் செய்தவர் ஒரு வேட்பாளர். ஒரு செய்தியை நான் காட்ட, ஜனவரி 4 டெய்லி மிரர் பத்திரிகையில், ஜனவரி 4 டெய்லி மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி வருகிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் துவா என்கின்ற ஜனநாயக யூனிட்டி அலையன்ஸ், துவா என்கின்ற கட்சியும் சேர்ந்து விடுகிறார்கள் என்ற ஒரு செய்தி. நாம் சந்தோஷப்பட்டோம். ஆஹா, முஸ்லிம்களோட ஒற்றுமைக்காக, முஸ்லிம்களை பலப்படுத்துவதற்காக இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்று
நாம் சந்தோஷப்பட்டு கீழே செய்தியை வாசித்தால் செய்தி சொல்லுகிறது, துவா என்கின்ற கட்சியினுடைய தலைவர் இல்லை, துவா என்கிற கட்சியினுடைய செயலாளர் நாயகம் நசீர் அகமது அவர்கள், நசீர் ஆபீஸ் அவர்களும் இப்போது கட்சியில் சேருவதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தையினுடைய மையப்பொருள் என்ன தெரியுமா? கட்சியினுடைய தலைமையகம் தாருசலாம், கோடிக்கணக்கான பெருமதியான பில்டிங், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பெருமதியான ஒரு காணி. இந்த காணியும் இந்த கட்டடமும் லிபிய நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த மறைந்த கடாபி அவர்கள் கட்சிக்கு செய்த அன்பளிப்பு. தலைவர் மரணித்ததன் பிறகு இந்த கட்சியினுடைய சொத்தாக இருக்க வேண்டியது யூனிட்டி பில்டர்ஸ் என்கின்ற நசீர் அகமது அவர்கள் ஒரு முக்கிய பணிப்பாளராக இருக்கிற அந்த நிறுவனம் அதனை மாற்றி எழுதி கொள்கிறது. இதைத்தான் நான் முந்தி சொன்னேன். கட்சியினுடைய தலைமை காரியத்தை, அதனுடைய கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதியான சொத்தை திருட்டுத்தனமாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு இப்போது கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி என்ன கொடுக்கிறது தெரியுமா? கட்சியினுடைய உதவி தலைவர். எனக்கு இதை சொல்ல நினைக்கிற போது ஒரு கதை, ஒரு ஒரு ஞாபகம் வருகிறது. நமது வீட்டில் இருந்த ஒரு பொருளை நாம் நம்பிக்கையாக வீட்டுக்குள் எடுத்த ஒருவர் திருடி கொண்டு ஓடிவிட்டார். அவரிடம் அந்த பொருள் இருக்கிறது நமக்கு தெரியும். நீண்ட நாள் போராடி போராடி பேசி பேசி அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார், நான் பொருளை திருப்பி தருவேன், ஆனால் உங்களுடைய வீட்டுக்குரிய சாவியை என்னிடம் தந்து வைக்க வேண்டும், நான் வேண்டிய நேரத்தில் எடுத்துக்கொண்டு போவேன் என்று சொல்வது போலத்தான் இந்த ஒப்பந்தம். கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு, கட்சியினுடைய சொத்தை அபகரிக்க, திருட்டுத்தனமாக அபகரிக்க நினைத்தவர்களுக்கு கட்சியின் உதவி தலைவர் என்கின்ற பதவி. இந்த கட்சி உருப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதென்று நாம் நம்புகிறோமா? இதனுடைய நிலைமை என்னவாகும் இது தெரியாமல் தான் நாம் இந்த தேர்தலில் வென்று முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்க போகிறோம் முஸ்லிம்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் பச்சை பொய், நம்ப முடியாத பொய்கள். எனவே இந்த தேர்தலில் நாம் தேட வேண்டியதெல்லாம் ஒரு நம்பிக்கைக்குரிய சக்தி. நமக்காக பேசக்கூடிய, இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாத, அரசியலுக்கு அரசியல் பதவிகளை விட்டு பணம் சம்பாதிக்காத, பதவிகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் சோரம் போகாத ஒரு நம்பிக்கையான சக்தி, ஒரு நேர்மையான சக்தி. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி, நான் முடிக்கிறேன். நேர்மை என்பது நல்ல விடயங்களை செய்வதில் மாத்திரமல்ல, தவறு நடக்கிற போது இறைவனுக்கு பயந்து இறைவனிடம் பிராயச்சித்தம் செய்து அதில் மீண்டு வருவதும் கூட நேர்மையின் வெளிப்பாடு, இறையச்சத்தின் வெளிப்பாடு. இறைவன் சொல்லுகிறான், தௌபா செய்து என்னிடம் மீண்டு வருபவர்கள் பற்றி இறைவன் அதிக சந்தோஷப்படுகிறான். ஏனென்றால் தௌபாவும் அந்த பிராயச்சித்தமும் என்பது நேர்மையினுடைய, இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய கடந்த 6 வருட வரலாற்றை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நேர்மையாக நடந்திருக்கிறது. தவறு, ஆங்காங்கே 1-2 தவறுகள் அதனுடைய உறுப்பினர்கள் செய்ய முற்பட்ட போதெல்லாம் அதனை கொஞ்சமும் வெட்கப்படாமல், கொஞ்சமும் தயங்காமல் சமூகத்துக்கு முன்னால் வந்து தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அதற்குரிய பிராயச்சித்தை செய்து அந்த தவறை திருத்திக் கொண்ட வரலாறு இருக்கிறது கடந்த காலத்திலே. இது தெரியாமல் இப்போது அரசியல் மேடைகளில் புதிதாக முளைத்திருக்கிற சில அரசியல் ஜால்ராக்கள், பிரதமர் ஹிஸ்புல்லாவுடைய மேடையில முளைத்திருக்கிற புதிய அரசியல் ஜால்ராக்கள் கொஞ்சம் பேர், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த தவறு செய்தது, அந்த ஒவ்வொரு நடந்த 1-2 உறுப்பினர் செய்த தவறுக்கு நாம் முழுமையான பிராயச்சித்தத்தை செய்த, முழுமையான பரிகாரத்தை செய்த ஒரே ஒரு அரசியல் சக்தியாகவும் நாம் இருக்கிறோம். இது நேர்மையுள்ள மக்களுக்கு ஒன்றை நிரூபிக்கும் நம்பிக்கைக்குரிய சக்தி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரம்தான் என்பதனை இது நிரூபித்திருக்கிறது. தவறு நடக்கிற போதும் அந்த தவறை திரித்துக் கொள்கிற பாங்கு, அந்த பக்குவம், அந்த இறையச்சம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய நடவடிக்கைகளை தெரிந்திருக்கிறது. எனவே சகோதரர்களே, இன்னும் நீண்ட நேரம் பல விடயங்களை இறுதி தருணத்தில் பேச வேண்டும் என்றாலும் நேரம் முடிவடைந்து விட்டது. இந்த தேர்தலில் நாம் யோசிக்க வேண்டியதெல்லாம், யாரை நம்பி வாக்களிப்பது? நமக்காக நமது அரசியல் ஆணையை பெற்றுக்கொண்டு யாரின் முன்னாலும் நெஞ்சு நிமித்தி
எந்த சக்திகளுக்கும் அடிபணியாமல் பேசக்கூடியவர்கள் யார்? அந்த வரலாறு யாருக்கு இருக்கிறது என்றால் இந்த தேர்தலிலே இறைவனுடைய உதவியால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தில் தனிப்பட்டவர்கள் அந்த இயக்கம் அத்தனை பேருக்கும் இந்த வரலாறு அப்பட்டமாக இருக்கிறது. இந்த வரலாறு பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லாவுக்கு கிடையாது, அவர் சார்ந்திருந்த கட்சிகளுக்கு கிடையாது, அவர் நிறுத்தியிருக்கிற வேட்பாளருக்கு கிடையாது. வேண்டுமென்றால் அடுத்த கூட்டத்தில் ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கு கிடையாது, அதில் புதிதாக சேர்ந்திருக்கிறவர்களுக்கும் கிடையாது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மாத்திரமே இறைவனுதவையால் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விசுவாசமான ஒரு நல்ல வரலாற்றை, நம்பிக்கைக்கு பாத்திரமான வரலாற்றை, நேர்மையான வரலாற்றை கொண்ட சக்தியாக உங்கள் முன்னே வந்திருக்கிறது. எனவே ஈமான் கொண்ட மக்களாகிய நாங்கள், இறைவனுக்கு பயந்து எல்லா காரியங்களும் செய்கின்ற மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலிலே நேர்மையை மாத்திரம் மனதில் நிறுத்தி, இறைவனை மாத்திரம் மனதில் உயர்த்தி முடிவெடுக்கிற போது அந்த நேர்மையான சக்தியை நாம் கண்ணுக்கு முன்னால் தட்ட தெளிவாக தெரிகிற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்கின்ற அந்த நேர்மையான சக்திக்கு வாக்களிக்காமல் விட்டால் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நல்லதும் கெட்டதும் தெளிவாக இருக்கிறது, நன்மையும் தீமையும் தெளிவாக இருக்கிறது. அந்த தெளிவு வந்த பின்னரும் நாம் தீமையின் பக்கம் செல்லுவோமாக இருந்தால் அதை இறைவன் கண்டிப்பாக அதற்கு இறைவனிடம் பதிலளிக்க வேண்டும். அதற்கு நமக்கு பாபம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த தேர்தலிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுயேட்சைக்குழு 8 இரட்டை கொடி சின்னத்தில் போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் இந்த இயக்கத்துக்கு அமோகமான ஆதரவை வழங்கி மட்டக்களப்பில் மாத்திரமல்ல, முழு மாகாணத்தில் மாத்திரமல்ல, முழு நாட்டுக்கு உரிய முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்தோடும் சர்வதேசத்தோடும் பேச வேண்டிய எல்லா இடங்களிலும் பேசக்கூடிய ஒரு சக்தியாக வளர்த்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் நம் கைகளிலே கிடைத்திருக்கிறது. இறைவனின் பெயரால் இறைவனின் திருப்திக்காக அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நமக்கான ஒரு விசுவாசமான சக்தியை, நமக்கான நம்பிக்கை தரும் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முன் வருவோம் என கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.